வாயுக்கள் வந்து 10 வகையான வாயுக்கள் இருக்கு. அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குங்கிறது சொல்கிறோம். தனசெயன் வாயு, கூர்மன் வாயு, கிரிகன் வாயு, நாகன் வாயு, தேவதத்தன் வாயு, பிராணன் வாயு, சமானன் வாயு, வியானன் வாயு, உதானன் வாயு, அபானன் வாயுன்னு 10 வகையான வாயு இருக்குது. இதோடைய தொழில்கள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரசில் தனஞ்சயன் வாயு இருக்கும். அதோடய இருப்பிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சிரசில் வந்து தனஞ்சயன் வாயு இருக்கும். இரு கண்களில் கூர்மன் வாயு இருக்கும். நாசியின் கீழ் நாகன் வாயு இருக்கும். வாய் என்னும் கருமேந்திரியத்தில் கிரிகரன் வாயு இருக்கும். வாயில் நாகன் வாயு இருக்கும். கழுத்தில் தேவதத்தன் வாயு இருக்கும். இருதயத்தில் உதான வாயுவும் பிராண வாயுவும் இருக்கும். வியான வாயு கழுத்தின் கீழ் இருக்கும். உந்தியில் சமான வாயு இருக்கும். அபான வாயு மூலத்தின் கீழ் இருக்கும். இன்னும் 10 வகையான வாயுக்கள் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடைய தொழில் என்னது, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிகரன் வாயு தும்மல் விழ செய்யும். நம்ம தும்மல் போடுறபடிய அது வந்து கிரிகரன் வாயுடைய செயல். பிராணவாயு உடல் முழுவதும் இருந்து உடலை காக்கும். பிராணவாயு வாயில் இருந்து தேவதத்தன் வாயு கொட்டாய்வு விட வைக்கும். வாயின் கீழ் கர்மேந்திரியம் இருக்கும். கர்மேந்திரியத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து வாயின் கீழே கர்மேந்திரியம் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சமான வாயு உடலை தளர விடாமல் ஊட்டி வளர்த்து பெருக்கும். வியான வாயு வயிற்றில் இருந்து கொண்டு எதையும் தங்க விடாமல் வெளியேற்றும். உதான வாயு உணவுகளை கடைந்து அன்னரசமாக மாற்றி பெரு நாடி நரம்புகள் வழியாக ஊட்டி காக்கும். இந்த வாயுக்கள் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அபான வாயு மலஜலங்கள் வெளியேற்றும் தொழிலை செய்யும். இப்படி 10 வகையான வாயுக்களும் 10 வகையான தொழில்களை செய்யும்.